ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. நாம் வந்து இந்த குண்டலினி சக்தியை ஒரு மனிதன் இந்த குண்டலினி சக்தியை உணரும் பொழுது நமக்கு தியானிக்கும் பொழுது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் என்ற நிலையில் மட்டுமே வைத்து தியானிப்பவர்களுக்கு உலக வாழ்க்கை நான் சொன்னது போல் உடலை சார்ந்ததாகவும் உலக வாழ்க்கை சார்ந்ததாகவும் இருக்கின்றது. அநாகதம் விசித்தி என்ற நிலையில் நாம் தியானிக்கும் பொழுது சூட்சும சக்தியின் ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கும் ஆன்மீகத்திலே பல முன்னேற்றங்கள் அடைவதற்கும் அது அந்த தியான முறைகள் நமக்கு அமைந்திருக்கின்றன. மேலும் அதை கடந்து ஆக்கினை என்று சொல்லப்படுகின்ற புருவமத்தி நாம் இறுதியாக தலை உச்சியை அடையும் பொழுது நமக்கு ஞான நிலைகளும் அஸ்தமா சித்திகளும் சமாதி என்ற மிக உயர்ந்த நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆக இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட மிகவும் மகத்தான ஒரு மாபெரும் சக்தி. இறைவன் எங்கும் இருக்கின்றார் என்ற நிலைக்கு ஏற்றாற்போல் மானிட தேகத்திலும் மிக சிறப்பாக இந்த குண்டலினி சக்தியாகவும் வீற்றிருக்கின்றார் என்று சித்தர்களாலும் ராஜயோகிகளாகவும் யோகிகளாலும் சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை இது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே தெய்வீக